வணக்கம். படையப்பாவில் வரும் கிளைமேக்ஸ் சண்டை காட்சிக்காக ரஜினி தினமும் உடற்பயிற்சி செய்தார் என்று இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தன் நினைவுகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். தலைவர் ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வந்து 45 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ரசிகர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். தலைவர் ரஜினியுடன் முத்து, படையப்பா போன்ற வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். அதில் பேசியுள்ள அவர், படையப்பாவில் பல ஆண்டுகள் கழித்து ரம்யா கிருஷ்ணனும் ரஜினியும் சந்திக்கும் காட்சியில் ஊஞ்சலை இழுக்கும் காட்சி ஸ்பாட்டில் தோன்றியதுதான். அது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டில் இல்லை என்றார். மேலும், அப்போது அந்த இடத்தில் தோன்றிய காட்சியை ரஜினிக்கு விளக்கினேன். அவர் மறுப்பு ஏதும் கூறாமல் நடித்து கொடுத்தார். அவர் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்துவிட்டால் இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யக்கூடிய ஒரு நடிகர். மிகப்பெரிய நடிகர் என்பதால் ஆட்சேபமெல்லாம் தெரிவிக்க மாட்டார். அமைதியாக இருப்பார் எப்போதும். படையப்பா படத்துக்காக அது தொடர்பான விஷயங்களை பற்றி பேசுவதற்கு அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு செல்வேன். அப்போது ஒரு நாள் டவலுடன் உட்கார்ந்திருந்தார் என்றார் ரவிக்குமார். தொடர்ந்து பேசிய அவர், அப்போது அவரிடம் என்ன சார் கட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கு என்றேன். அதற்கு அவர், ஆமாம் ஷூட்டிங் போகணும்ல என கூறினார். அப்போது என்னிடம் 1000 முறை ஸ்கிப்பிங், தம்பிள்ஸ், ஆர்ம்ஸுக்கு தேவையான உடற்பயிற்சியை தான் மேற்கொண்டு வருவதாக கூறினார். அப்போது நான் இந்த வெற்று உடம்பை அப்படியே கிளைமேக்ஸில் வச்சுக்கலாம் என கூறினேன். பொதுவாக உடற்பயிற்சி கருவியை படப்பிடிப்பு தளத்துக்கு ரஜினி சார் கொண்டு வர மாட்டார். ஆனால் கிளைமேக்ஸ் காட்சியை சொன்ன பின்பு உடற்பயிற்சி கருவிகளை படப்பிடிப்பு தளத்திற்கு கொண்டு வர ஆரம்பித்தார் என்றார் ரவிக்குமார். இறுதியாக பேசிய ரவிக்குமார் அவர்கள், எப்போதெல்லாம் படப்பிடிப்பு தளத்தில் ஓய்வு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ரஜினி சார் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்தார். அப்போதுதான் ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணனிடம் சொன்னேன். பின்புதான் படையப்பா கிளைமேக்ஸ் காட்சியில் சட்டை கிளிய கட்டுமஸ்தான உடல் தெரியும்படி சண்டை காட்சியை வைத்தோம். அந்த காட்சி அவரது ரசிகர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது என்றார் கே எஸ் ரவிக்குமார். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிற நீங்கள் உறுப்பினராகலாம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம். வாழ்க தமிழக மக்கள், வளர்க தமிழ்நாடு.